தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் சால் நாயக்கன்பட்டி நடுத்தரு பகுதியைச் சார்ந்த லட்சுமண பெருமாள் மகள் எபிலா தேவி கயத்தார் தாசில்தாரிடம் புகார் மனு வழங்கியிருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது, நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் ஆசிரியர் பட்டய படிப்பு படித்திருக்கிறேன். நான் படிக்கும் காலத்திலிருந்து கடந்த 6 ஆண்டுகாலமாக எனது ஊரான சால் நாயக்கன்பட்டி மேற்கு தெருவைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் மகன் பாலமுருகன் என்பவரும் காதலித்து வந்தோம். தற்போது நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய நிச்சயித்து வருகின்ற நவம்பர் 7ஆம் தேதி விழா நடத்த இருக்கிறார்கள். இதில் அவன் என்னிடம், உன்னுடன் 6 ஆண்டுகள் பழகியது போதும் வேறு திருமணம் செய், இல்லை என்றால் செத்துப்போ என பாலமுருகனும் அவருடைய பெற்றோரும் கூறிவிட்டனர். மேலும் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், பாலமுருகனை நம்பி என் வீட்டாரை வெறுத்த நிலையில் இருக்கின்றேன். தற்போது என்னை அவருடன் திருமணம் செய்து வைக்க வேண்டி உங்களிடம் பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். இல்லையென்றால் தற்கொலை செய்யும் மனநிலையில் இருக்கிறேன். இதற்கு பாலமுருகன் அவருடைய குடும்பத்தாரும் பொறுப்பாவார்கள். இதுவே எனது கையெழுத்து இடப்பட்ட கடிதமாகும். இவ்வாறு அதில் கூறியிருக்கிறார். எபிலா தேவி